நடிகை கல்பனா ஊர்வசி இருவரும் மலையாள திரையுலகில் பல படங்களில் நடித்துள்ளார்கள். இவர்களில் ஊர்வசி தமிழ் மற்றும் மலையாள திரையுலகில் மிகப்பெரிய நடிகையாக இருக்கிறார். கமல்ஹாசன் உள்பட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்துள்ளார். ஊர்வசி அளவுக்கு கல்பனா பெரிய நடிகையாக இல்லை என்றாலும் அவரும் சில படங்களில் முக்கிய வேடங்களிலும் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துள்ளார். நடிகை கல்பனா கேரளாவைச் சேர்ந்தவர். அவர் சிறு வயதிலேயே நடிப்பில் நாட்டம் கொண்டிருந்ததால் முறைப்படி நடனம் மற்றும் சங்கீதம் பயின்றுள்ளார். மலையாளத்தில் 1977 குழந்தை நட்சத்திரமாக கல்பனா அறிமுகமானார். அதன் பிறகு அவர் நாயகி மற்றும் முக்கிய கேரக்டரில் மலையாளத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் தமிழில் பாக்யராஜ் இயக்கி நடித்த சின்ன வீடு என்ற திரைப்படத்தில் பாக்கியலட்சுமி என்ற கேரக்டரில் நடித்தார். முதல் படத்திலேயே அவர் தனது வித்தியாசமான நடிப்பை கொடுத்திருந்தார். கணவன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கிறான் என்று தெரிந்தும் கணவனை நல்வழிப்படுத்த அவர் எடுக்கும் முயற்சிகள், கணவனை விட தான் அதிகமாக படித்திருந்தாலும் கணவனுக்கு அடக்கமாக அமைதியாக இருத்தல் போன்ற காட்சிகளில் அசத்தியிருப்பார். கிளைமேக்ஸ் காட்சியில் கர்ப்பிணியாக மனதை உருக்கும் வகையில் நடித்திருப்பார். இந்த படம் அவருக்கு தமிழ் திரையுலகில் நல்ல ஒரு திருப்பத்தை கொடுத்தது. இதனை அடுத்து திருமதி ஒரு வெகுமதி, சிந்து நதிப்பூ ஆகிய படங்களில் நடித்த அவர் சதிலீலாவதி என்ற படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்தார். கமல்ஹாசன் மற்றும் கோவை சரளா முக்கிய கேரக்டரில் நடித்த இந்த படத்தில் ரமேஷ் அரவிந்த் ஜோடியாக நடித்த கல்பனாவின் நடிப்பும் போற்றத்தக்கதாக இருந்தது. இதிலும் சின்ன வீடு படம் மாதிரியே கணவன் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருக்கும் நிலையில் அவரை திருத்தும் கேரக்டரில் நடித்திருப்பார். இதனை அடுத்து பூச்சுடவா, வீட்டோடு மாப்பிள்ளை, பம்மல் கே சம்பந்தம் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தார். காக்கி செட்டை என்ற திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக நடித்திருந்தார். இதனையடுத்து அவர் கார்த்தி நாகார்ஜுனா நடித்த தோலா என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த போது படப்பிடிப்பு முடிந்தவுடன் ஹோட்டலில் தங்கி இருக்கும்போது திடீரென மாரடைப்பு வந்துள்ளது. இதனையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். தோலா படத்தில் அவருடைய காட்சிகள் குறைவாகத்தான் எடுக்கப்பட்டது என்றாலும் குறைவான காட்சியிலும் திருப்திகரமாக நடித்திருந்தார். இந்த படத்தில் அவருக்கு மேலும் பல காட்சிகள் வைக்கப்பட்டு இருந்ததாகவும் ஆனால் அவர் காலமாகிவிட்டதால் பல காட்சிகள் நீக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதேபோல் அவரது இறப்பிற்கு பின்னர் காதல் கசக்கு தையா, வைகை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட சில படங்கள் வெளியாகியது. அதுமட்டுமின்றி மலையாளம், கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களிலும் அவர் நடித்துள்ளார். நடிகை கல்பனா மலையாள திரைப்பட இயக்குனர் அனில்குமார் என்பவரை கடந்த 1998 திருமணம் செய்து கொண்டார். கிட்டத்தட்ட 14 திருமண வாழ்க்கையில் இருந்த நிலையில் திடீரென அவர் 2012 தனது கணவரை விவாகரத்து செய்தார். இவருக்கு ஒரு மகளும் உள்ளனர். கல்பனாவின் மகள் ஸ்ரீமயி என்பவரும் ஒரு மலையாள திரைப்படத்தில் நாயகியாக அறிமுகமாகியுள்ளார். அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது.